கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ரோமியோ ஜூலியட் டீம்ல ஹன்சிகா, வேலாயுதம் படத்தை அடுத்து புலி படத்துக்காக மீண்டும் விஜயோட நடிச்சிட்டாங்க ஹன்சிகா. அதோடு அவங்களோட முன்னாள் காதலர் சிம்புவோட நடித்த வாலு படமும் விரைவில் திரைக்கு வருது. அதனால இப்போ கைவசம் இருந்த முன்னணி நடிகர்களோட படங்களில் நடித்து முடிச்சிட்டாங்க ஹன்சிகா. இந்த நிலையில் அரண்மனை 2, சுந்தர்சின்ற பெரிய இயக்குனரோட படம்ன்ற போதும், இந்த படத்தில் த்ரிஷாவும் இருக்கிறதுனால முதல் பாகத்தில் இருந்தது மாதிரி தனக்கு முக்கியத்துவம் இல்லைன்றதுனால இந்த படத்தை பற்றி யார்கிட்டையும் பெருசாக பில்டப் கொடுக்கறதில்ல அவங்க. மேலும் அடுத்தபடியாக இதய முரளி, ஜீவா படம்னு நடிச்சிட்டு வரோம் ஹன்சிகா. ஜெயம் ரவியோட நடித்த ரோமியோ ஜூலியட் டீம் மீண்டும் ஒரு படத்தில் இணைஞ்சிருக்கிறதுனால அந்த படத்தில் நடிக்க தனக்கும் சான்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறாங்களாம். இதுவரைக்கும் அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் தெரிவிக்கப்படலைன்ற போதும், அதை பற்றி தாங்கிட்ட கேட்குறவங்க கிட்ட ரோமியோ ஜூலியட் பட ஹீரோ, டைரக்டர், இசையமைப்பாளர்னு எல்லாரும் மீண்டும் கூட்டணி அமைக்கும் போது நான் எப்படி இல்லாமல் இருப்பேன்னு நம்பிக்கையோடு சொல்கிறாங்களாம். ஹன்சிகாவோட நம்பிக்கை நடக்குமான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.